இவங்க அன்போட அலப்புற தாங்க முடியலப்பா, என்ன பண்றதுனே தெரியல. செகண்ட் ப்ரோமோல யார் பேசுறாங்களோ அவங்களே தான் தேர்ட் ப்ரோமோல உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா கவினும் லாஸ்லியாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சேரன் சார் வந்து மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கிட்டையும் தனித்தனியா பேசியிருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சேரன் சார்கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்லியா சொல்றாங்க. என்ன சொன்னு கவின் கேட்டதுக்கு இது மாதிரி வந்து நான் உனக்கு எனக்கு பிடிக்கும், இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் சில விஷயம் வந்து என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி கவினும் நானும் அதே தான் பேசினேன், என்கிட்ட கேட்டாரு, அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா நான் உனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே லாஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னது நீ எனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்கு கவின் சொன்னாங்க, ஆமாம் நான் உனக்கு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறேன், நீ குழந்தை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. உடனே லாஸ்ட்லயே வெக்கப்பட கவின் வெக்கப்பட அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பார்வையாலே பேசிக்கிட்டாங்க. அப்படியே மௌனம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உள்ள போச்சு. இதில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவில்லை. ஏன்னா இது வந்து காதல், அதுக்கு அடுத்த கட்டம் போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.